படுகிற ஏராளமான சொற்கள் முஸ்லீம்கள் வழங்கிய சொற்களாக இருக்கிறது. இன்றைக்கு கூட கோர்ட்டுக்கு போனால் வக்கீல் என்று சொல்கிறீர்கள். இப்ப வழக்கறிஞர் நீ மாற்றலாம், நீ என்னத்தை மாற்றினால் வக்கீல் மாறாது. வக்கீல் சொல்றீங்க, வக்கீல்ங்கிற அரபி வார்த்தை. முஸ்லீம் மன்னர்கள் தான் ஒருவன் நேரடியாக தன்னுடைய வழக்கை வாதிட முடியாது, ஏமாந்து போய்விடுவான். சட்டம் தெரிந்தவர்களை வைத்து வாதிட வேண்டும் என்று ஒரு வக்கீல் முன்சிபு கோர்ட் என்று சொல்கிறீர்களே. முன்சிப் என்றால் என்ன? அது அரபு சொல்லு, நீதிமான், நீதி வழங்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ஜாமீன் கொடுத்தார்கள் சொன்னீங்களே, ஜாமீன்கிற வார்த்தை என்ன? அரபி, அரபி வார்த்தை. முஸ்லீம் மன்னர்கள் தான் இந்த செட்டப்பையே உண்டாக்குறான். கோர்ட்ல போய் இன்னைக்கு அந்த சட்டத்தின்படிதான் நீங்க எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஜாமீன் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை அப்படிங்கிறான். அரபு சொல்லு, ஆஜராவது வருகை தருவது, ஆஜராவல. அதுக்காக என்ன செய்வான்? வாயிலா வாங்குறவன் வாயிலா அரபி வார்த்தை. நீ ஆஜருங்கிறது அரபி, வாயிலா வாங்க. வாயிலா தமிழ்ல எடுத்து காட்டு பார்ப்போம், இந்தியில எடுத்து காட்டு பார்ப்போம், ஆங்கிலத்தில் அர்த்தம் சொல்லு பார்ப்போம். கிடையாது. ஆஜருங்கிறது அரபி, வாயில அரபி, வக்கீல் அரபி, ரத்துங்கிறது அரபி, மாமூலுங்கிறது அரபி, மகசூலுங்கிறது அரபி. இந்த மெத்தேடை எல்லாம் உனக்கு சொல்லித்தந்தது, வார்த்தைகள் வரைக்கும் சொல்லித்தந்தது யார் என்று கேட்டால், இஸ்லாம் கற்றுத்தந்த அந்த நெறியை இந்த நாட்டு மக்களுக்கு கற்றுத்தந்தவர்கள் முஸ்லீம்கள். இந்த 800 வருஷம் அவன் ஆட்சி செய்யவில்லை என்று சொன்னால் எப்படி நீதி செலுத்துவது என்பதே தெரியாமல் இந்த நாடு தடுமாறி கொண்டிருக்கும். வெள்ளையனே இங்கிருந்து தான் கற்றுக்கொண்டான். 200 வருஷம் ஆட்சி பண்ணானே, நம்ம செட்டப் எதையாவது மாத்த முடிச்ச அவனால? அழகான செட்டப்படா, சூப்பர் செட்டப் பண்ணிட்டாங்க. அதை இன்னைக்கு தங்கத்தை வெள்ளியை நாணயமா பயன்படுத்தினிய. நோட்டு நோட்டு புழக்கத்தை தோல்ல நாணயத்தை அடிச்சு விட்டவன் யாரு? எவனை கோமாளி என்று நீ கேள்வி பண்ணி கொண்டிருக்கிறாயோ, கர்நாடக வரைக்கும் இதை கேள்வி பண்றாங்க. துக்குளக்கு தர்பா, அடைய அந்த துக்குளக்குன்னு ஒருத்தன் உனக்கு கிடைச்சிருக்காட்டி தங்க காசும் வெள்ளி காசையும் வச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு தூக்கிட்டு போகலமா? இன்னைக்கு பேப்பர்ல நோட்டு அடிக்கிறிய, அதுக்கு முன்னாடியே திகழ்ந்தவன் யார்? துக்குளக், முகமது பின் துக்குளக். அவர் தான் நோட்டு அடிச்சு விடுறாரு. இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய இந்த இடம் யாருக்கு சொந்தம் என்றால், தகராறு வந்தால் உள்ளே தோண்டி பார்த்தால் அங்கே கல்லு உண்டப்பட்டிருக்கும், சர்வே எப்படி இருக்கும்? இதை உண்டாக்குனவன் யாரு? வெள்ள காரணம் நீனா? எவர்லா நேர்வா? யாரு உண்டாக்குனா? இதையும் எவன நீ கோமாளி என்று முஸ்லீமாக இருந்த காரணத்தினால் எவனை கோமாளியாக சித்தரிக்கிறாயோ அந்த முகமது பின் துக்குளக் உண்டாக்கினான். அவன் இந்த நாட்டிற்கு இந்த சட்டத்தை கொண்டு வரவில்லையானால் எவன் சொத்து யாருக்குரியதுன்னு கண்டுபிடிக்க இயலாது. எந்த ஒரு எவனுக்குரியது என்று நாட்டினுடைய நிலப்பரப்புகளை எல்லாம் இஞ்சி இஞ்சியாக அங்குலமங்கலமாக அளந்து முறைப்படுத்தல் என்பது இன்றைக்கு 20 நூற்றாண்டில் கம்ப்யூட்டர் யுகத்தில் கூட கொடுக்க முடியாது. கம்ப்யூட்டர் யுகத்தில் கூட நடந்து காட்டு பார்ப்போம். அப்ப ஆச்சரியம், நம்மளுக்கு ஆச்சரியம் போறோம். எப்படி எப்படிதான் இந்த இடம் போல துல்லியமா அளந்து அங்க உட்காந்து பேப்பரை வச்சுக்கிட்டு வருவாங்க அதிகாரிகள், வருவான் இந்த இடத்துல தோண்டுமா கல் இருக்கும். எவ்வளவு பெரிய கம்ப்யூட்டர் இல்லாத அந்த காலத்தில் எவ்வளவு துல்லியமான கணக்கு. இந்த கணக்கு போட்டவன் யார்? இந்த நாட்டை எல்லா வகையிலையும் மேம்படுத்தி ஒன்றுபடுத்தி அதுக்கு தேவையான அறிவை வழங்கி சட்ட நியாயங்களை கட்ட, அதனாலதான் 800 வருஷம் இந்த நாட்டை ஆளும் போது அவனை எதிர்த்து எந்த மக்களும் கிளர்ச்சி பண்ணவில்லை. வெள்ளக்காரன் 200 வருஷம் தாக்கு பிடிக்க முடியவில்லை, முஸ்லீம்கள் 800 வருஷம் தாக்கு பிடித்தார்கள் என்றால் நல்லது செய்தார்கள், நாட்டை பண்படுத்தினார்கள், நாட்டை வளப்படுத்தினார்கள், ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தார்கள், நீதி பரிபாலனம் செய்தார்கள். இப்படியெல்லாம் செய்த ஒரு நாடாயிற்று. இதை பாவிகள் பறித்துக் கொண்டார்கள் என்ற காரணத்தினால் நாங்கள் களத்திலே இறங்கி மற்றவர்களை விட அதிகமாக தியாகம் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டோம். அது மாத்திரமில்லை, முஸ்லிம்கள் அதிகமாக வெள்ளையர்களை எதிர்த்ததற்கு மார்க்க ரீதியாக இன்னொரு காரணமும் இருந்தது. அது என்ன காரணம்? சுதந்திர போராட்டத்தை பேசும்பொழுதெல்லாம் கிலாபத் இயக்கத்தை பற்றி பேசுவார்கள். கிலாபத் இயக்கம் சுதந்திர போராட்டத்திலே முன்னிலை வகித்தது என்ற வரலாறு எல்லாம் நீங்கள் படித்தீர்கள், படித்திருப்பீர்கள். அது என்ன கிலாபத் இயக்கம் என்றால், ஒரு காலத்து வரைக்கும் உலக முஸ்லிம்களுக்கு என்று ஒரு தலைமை இருந்தது. உலக முஸ்லிம்களுக்கெல்லாம் சவுதி அரேபியாவோ அல்லது பல பகுதிகளோ தலைமையாக இருந்தது. இந்த வெள்ளையர்கள் நமது நாட்டை பிடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலே துருக்கியை தலைமையகமாக கொண்டு உசுமானிய பேரரசு, ஒட்டோமான் அரசு சொல்றான, அந்த உசுமானிய பேரரசு முஸ்லிம்களுடைய தலைமையகமாக இருந்தது.
அதனால தான் துருக்கி காரன் போட்டு தொப்பையில நம்ம துருப்பி தொப்பி போட்டுருக்கோம். நம்மளுக்கு துருக்கன்னு பேர் வந்து அதனாலதான். திக்கை வணங்கும் துருக்கருங்கிற நம்ம திக்கையெல்லாம் வணங்கல. இந்த துருக்கருங்கிற சொல்லு நமக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, உலக முஸ்லீம்களுக்கெல்லாம் ஒரு தலைமைத்துவம் ஒரு காலத்தில் இருந்தது. கடைசியாக அந்த தலைமை எங்கே இருந்தது என்றால், துருக்கியில உசுமானிய பேரரசு கையில இருந்தது. வெள்ளையர்கள் நமது நாட்டை கைப்பற்றி கொண்டது போலவே அதையும் கையில எடுத்துக்கொண்டார்கள். ஹிலாபத்து போய்விட்டது. அப்ப முஸ்லிம்களுக்கு இருந்த உலக தலைமையை சிதைத்து விட்டார்கள் என்பதற்காக மார்க்க ரீதியாகவே நமக்கு வெள்ளக்காரன் மேல ஒரு கோபம் இருந்தது. அதுவும் இங்கே எதிரொலித்தது. இந்த நாட்டை கைப்பற்றிக் கொண்டதும் இல்லாமல் எங்களுக்கு என்று இருந்த உலக தலைமையும் பாதி சிதைத்து விட்டாயே என்பதற்காக வேண்டி, அங்க உள்ள ஹிலாபத்து போனதற்காக வேண்டி, உலகத்தில் உள்ள பல நாடுகளிலே ஹிலாபத்து இயக்கம் உருவாக்கப்பட்டு அதன் பெயரிலும் வெள்ளைகளுக்கு எதிரான கிளர்ச்சி துவக்கப்பட்டது. வெள்ளைக்காரன் எதிர்ப்பதற்கு காரணம் வழங்குதா? உண்டாக்குனது நாம, சீரமைச்சது நாம, பறிகொடுத்தது நாம, நம்மை இந்த நாட்டை பிடித்தது மாத்திரமில்லாமல் நமக்கென்று இருந்த உலகத்திறமையும் சிதைத்து விட்டானே என்ற கோபம் எல்லாம் சேர்ந்து கொண்டுதான் வெள்ளைகளுக்கு எதிராக கொந்தளிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. இதன் எதிரொலியாகத்தான் என்ன நடக்கும் என்றால், பள்ளிவாசல்ல உரை நிகழ்த்திக் கொண்டிருப்பார்கள். கோயிலுக்கு போக மாட்டான் வெள்ளை ராணுவம், சர்ச்சைகளுக்கு போக மாட்டான், குருத்துவாராவுக்கு போக மாட்டான், பள்ளிவாசல மட்டும் கண்காணிப்பான். எதுக்கு? நம்மளை பத்தி என்னமோ பேச போறாங்க, நமக்கு எதிராக மக்களை தூண்டி விட போறாங்க, நமக்கு எதிராக கிளர்ச்சி பண்ண போறாங்க என்று எந்த சமுதாயத்துக்கு பயந்தான்? முஸ்லிம்களுக்கு மாத்திரம் பயந்தான். அப்படி பயப்படும் பொழுதுதான் இன்னைக்கு தேவபந்து உத்தரப்பிரதேசத்தில், அந்த தேவபந்துங்கிற ஊருக்கு போனீங்கன்னு சொன்னா, அந்த ஊர்ல ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலுக்கு பெயர் ஹூனி மஸ்ஜித். ஹூனி என்றால் என்ன? ஊர்துகாரங்களுக்கு தெரியும். பார்சி படித்த ஹூண்டா என்ன? ரத்தம். ஹூனி மஸ்ஜித் என்றால் ரத்தக்கரை படிந்த பள்ளிவாசல் அர்த்தம். இன்றைக்கும் அந்த பள்ளிக்கு சென்றால், நாங்கள் எல்லாம் அதை போய் பார்த்திருக்கிறோம், அந்த பள்ளிவாசலுக்கு சென்றால் சுவரெல்லாம் துப்பாக்கி குண்டுகள் துளைக்கப்பட்டிருக்கும். அந்த இரத்த கரைகள் படிந்து வெளுத்து போய் அந்த கலர் வருஷங்கள் 60 வருஷம் ஓடி போய்விட்டது. அதனால ரத்தங்கள் அப்படி மங்கிய கலர்ல சுவர்கள் எல்லாம் காட்சியளிக்கும். அதனுடைய வரலாறு என்ன? தொல்பொருள் இலாக்காவின் கையிலே அந்த பள்ளிவாசல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதை போய் பார்த்து வரலாறு என்ன என்று பார்த்தால், பள்ளிவாசலிலே இமாம்கள் வெள்ளையனை விரட்டுவதற்கு நீங்கள் களமிறங்குங்கள் என்று உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கும் பொழுது, திமுதிமுவான பள்ளிவாசலுக்குள்ள நுழைந்த வெள்ளையர்கள் பரங்கியர்கள் தொழுது கொண்டிருந்த மக்களையும் இமாமையும் சுட்டு தள்ளுகிறார்கள். அந்த குண்டடிகள் தான் சுவர்களிலே. எந்த வழிபாட்டு தளத்திலாவது வெள்ளையர்கள் துப்பாக்கி சூடு நடத்தினார்களா? தேவையில்லை. வழிபாட்டு தலங்களிலே பிரார்த்தனை செய்வார்கள், பூஜை செய்வார்கள். முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலம் தான் சுதந்திர போராட்டத்திற்கு மர்க்கசாக மையமாக செயல்பட்டு வந்ததை பார்க்கிறோம்.